வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது புஷ்பலதா பார்த்திபனின் கதை செண்டு. ஆசிரியர் சு. சமுத்திரம் எழுதிய வாடாமல்லி, பாகம் 2, அத்தியாயம் 35. தாயும் மகளும் வீட்டிற்கு வந்தார்கள். மேகலை தனது அறைக்குள் நுழையப் போனாள். உடனே கங்காதேவி அவள் கையை பற்றி செல்லமாக கன்னத்தை கிள்ளி தனது அறைக்குள் கொண்டு வந்தாள். மூவர் புரளக்கூடிய பெரிய கட்டில். மாடத்தில் முர்கேவாலி மாதா. சுவர்களில் பல்வேறு வகை படங்கள். கங்காதேவி மகளுக்கு விளக்கினாள். இந்த ஆயில் பெயிண்டிங்கு எங்க தாத்தா படம், அசல் ராஜ்புத். இது எங்க அம்மா படம். எப்படி ராணி மாதிரி இருக்காப்பாரு. அது என் அக்கா, இவன் என் அண்ணன். இவனுக்கு நான் தம்பியாகாமல் தங்கையா ஆன கோபத்துல துப்பாக்கி எடுத்து சுட வந்தான். பால்ல விஷத்தை கூட கலந்தான். அண்ணனுக்கு தம்பி தங்கையா மாறினாலும் தங்கைக்கு எப்பவும் அண்ணன் அண்ணன்தானே. அதனால அவனை என்னால வெறுக்க முடியல. உனக்கும் ஒரு வகையில் இவன் உங்க பக்கம் சொல்றது மாதிரி தாய்மாம, பழைய ஜமீன் மாமன். கங்காதேவி பெருமையோடு பேசப்போனதை வெறுமையோடு முடித்தாள். பிறகு தனக்கும் பாசம் கொடுக்க, அதை திருப்பி வாங்க ஒரு ஜீவன் கிடைத்திருக்கிறது என்ற ஆறுதலில் மேகலையிடம் மனம் கொட்டி பேசினாள். நெசமாவே சொல்றேன், நீ என் மகளா வந்ததுக்கு பெருமைப்படுற. இன்னும் பல ஜென்மங்கள்ல நீ மகளா வாரதுக்கும் நான் 1000 தடவை கூட அலியா பிறக்க தயார். ஆனா ஒரு கண்டிஷன், அடுத்த ஜென்மத்துல நீ நெசமாவே பெண்ணா பிறக்கணும். நானும் அப்படி பிறந்தா சந்தோஷம். இதே பிறப்புதான் தலையில எழுதி வச்சதென்றால் நெசமான பெண்ணா பிறக்கிற உன்ன தத்தெடுக்கணும். இதுதான் ஏன் ஆசை. இப்படி இப்போ கூட பல அலிங்க நெசமான ஆண்களையும் பெண்களையும் குழந்தையிலே தத்தெடுத்து வளர்க்கறாங்க. நான் கும்பிட்ட முருகாதேவி என்னை கைவிடல. உன்ன மாதிரி கள்ளங்கபட இல்லாத அதே சமயம் புத்திசாலியான ஒரு மகள் கிடைச்சதுல நான் படுற சந்தோஷத்துக்கு அளவே இல்லடி பேட்டி. இப்போ எனக்கே என் எல்ல தெரியுதுடி. எப்போ சாவு வந்தாலும் சந்தோஷமா போவேண்டி. உனக்கு என்கிட்ட மகளா வந்ததுல சந்தோஷமோ இல்லையோ, ஆனா எனக்கு சந்தோஷம் தாங்க முடியலடி. மேகலையால் தாழ முடியவில்லை. அம்மாவை கட்டிக்கொண்டு, எனக்குந்தான் எனக்குந்தான் என்று அவள் கழுத்திலேயே வார்த்தைகள் உரசும்படி கையை சுற்றி விம்மினாள். 5 நிமிட நேர உணர்ச்சி கொந்தளிப்புகள். தாயும் மகளும் அங்கேயே சேலை மாற்றினார்கள். கங்காதேவி தனது பட்டுப்புடவையை மடித்து வைக்கும் மகளை பார்த்தபடியே நைட்கவுன் போட்டுக்கொண்டாள். மகள் கழுத்தில் ஒரு செயினை மட்டும் விட்டுவிட்டு மீதியை அவளிடம் கொடுத்தாள். மாடத்தில் வைக்கப்பட்ட ஒரு சாவிக்கொத்தை அவளிடம் நீட்டினாள். பிறகு எதேச்சையாக பேசினாள். கொஞ்ச நாள் பொறுத்துக்கோடி. 1 மாதம் கழிச்சு ஹார்மோன் ஊசி போட்டா மார்பகத்துல பேடு தேவையே இல்ல, பெருசாயிடும். வெட்டு புண்ணு இப்பதான் ஆறியிருக்கு. இது முடிஞ்சதும் அது மேல நினைவு வரும். அதனாலதான் சொன்னேன். மேகலை, நை மாத்தாஜி நை என்று அவசர அவசரமாய் சொல்லிக்கொண்டே அம்மாவிடம் வந்தாள். உணர்ச்சி பிழம்பாக பேசினாள். வேண்டாமா, உங்க சொல்ல தட்டுறதா நினைக்காதீங்க. நான் இப்படியே இருந்துட்டு போறேன். ஊசியே தேவையில்ல. பூப்பு நீராட சவுக்கு கம்புல உட்கார்ந்தது கூட உங்க மனசை நோகடிக்க கூடாது எங்கிறதாலதான். உன் இஷ்டம். ஆனாலும் சொல்ல வேண்டியது என் கடமை. உனக்கும் ஆசாபாசம் உண்டு. ஆம்பளைங்க மேல ஒரு இது வரும். அந்த மாதிரி சமயத்தில் அதோ பார், நான் அடையாளம் காட்டாத மீசக்கார. 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு வாரத்துக்கு 1 தடவை இங்க வருவார். அப்புறம் மாரடைப்புல செத்துட்டார். எனக்கும் இப்ப வயசாயிட்டது. அவரோட நினைப்பு கூடிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த நினைப்பு போயிட்டது. நானும் உங்ககிட்ட எதையும் ஒழிக்க விரும்பலம்மா. எனக்கும் ஒருத்தர் இருக்கார். ஆனால் என்ன அளவுலதான் இருக்கார். நானும் அவரை காதலிக்க. அவருக்கு இது தெரியாது. தெரிஞ்சா ஒருவேளை காரி கூட துப்புவார். நானும் அவர்கிட்ட தெரியப்படுத்த போறதில்ல. காதல் ஒரு வழி பாதையா இருந்தாலும் காதல் காதல் தானம்மா. எங்க இலக்கியத்துல இத பொருந்தா காமோன்னு சொல்லுவாங்க. இருக்கட்டுமே, பொருந்ததோ பொருந்தலையோ அவர் இருக்கிற இந்த மனசுக்குள்ள அடுத்தவன் போக முடியாதுமா. கங்காதேவி மகளையே பார்த்தபடி நின்றாள். மனதிற்குள் வியாபித்த மீசைக்காரன் லேசாய் விலகி மருமகனை பற்றிய ஒரு வடிவக்கோட்டை அந்த மனமே போட்டுக்கொண்டது. இதற்குள் மேகலை தனது பழைய அறைக்குள் ஓடிப்போய் பழைய சூட்கேஸோடு வந்தாள்.
துணிகளையும் அங்கேயும் இங்கேயுமாய் சிதற அடித்துவிட்டு ஒரு புகைப்படத்தை நாணி கோணியபடி கங்காதேவியிடம் காட்டினாள். அவள் செல்லமாக அதட்டினாள். இப்படி அடி படத்தை கசக்கி வைக்கிறது? நான் சொல்றேன், சாமுத்திரிகா லட்சணப்படி இவன் நல்லவன். அரவானுக்கு 32 லட்சணங்கள் இருந்தா இவனுக்கு 20வது தேரும். இவனை நினைத்தா எவன் நினைப்புமே வாராதுடி. இத கொஞ்சம் பெருசுபடுத்தி ஃப்ரேம் போட்டு மாட்டிடலாம். உன் மேஜையிலே வச்சுக்கோ. அப்புறம் உங்க அம்மா அப்பா அடிக்கடி என்கிட்ட சொல்வியே அக்கா, அவங்க படம் இருந்தாலும் கொடு, ஃப்ரேம் போடுவோம். இந்த வீட்ல இனிமே உனக்கு தாண்டி முதல் மரியாதை. நான் முருகே மாதாவோட ஆலமரத்தடியில ஒதுங்க போற கிழவி. மேகலை மீண்டும் சுயம்புவாகி பெற்றோரை நினைத்தான், கூட பிறந்தவர்களை நினைத்தான், சின்ன பிள்ளைகளை நினைத்தான். கண்கள் பொங்கின, இதயம் கழண்டுவிடும் போலிருந்தது. பிறகு உடம்பை ஒரு குலுக்கு குலுக்கி மனத்தை ஒரு நிறுத்து நிறுத்தி கங்காதேவியின் தோளில் சாய்ந்து மேகலையாய் ஓலமிட்டாள். எல்லாமே நீதாம்மா, நீதாம்மா. அப்போது சுயம்புவின் கத்தலைப் போல் ஆயிரம் ஆயிரம் கத்தல்கள், வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொள்ளும் அலிகளின் புலம்பல்கள், பலத்த ஒப்பாரி, அங்குமிங்குமான காலடி சத்தங்கள், மாதாஜி மாதாஜி என்ற புலம்பல்கள். தாயும் மகளும் வெளியே எட்டி பார்த்து பரபரத்தார்கள், படபடத்தார்கள். தாயும் மகளும் வாயும் வயிறும் கூட வேறில்லாதவர்கள் போல் வெளியே வந்து என்ன என்ன என்ற ஒரே வார்த்தையை ஒரே சமயம் அடுக்கடுக்காய் கேட்டார்கள். அவர்களை கண்டதும் அழுது கொண்டிருந்த எல்லா அலி ஜீவன்களும் அங்கே ஓடி வந்தன. கீழே புரண்டவள்களும் வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டவள்களும் தலைவிரி கோலமாக அவர்கள் முன்னால் வந்து நின்றார்கள். எல்லோரும் ஒரே சமயத்தில் சொல்ல முற்பட்டனர். இதனால் வேகமான சுழலில் நீர் மொள்ள முடியாது என்பது போல் வாய்க்குள்ளிருந்து வார்த்தைகளை எடுக்க முடியாமல் அல்லாடினார்கள். ஒரே ஒருத்தி நீலிமா, மாதாஜி இந்திரா மர்கையா, மாதாஜி கோ பாடிகாட்ஸ் மாத்தியா என்று அரற்றினாள். அப்போது எல்லா அலிகளும் மீண்டும் ஒரேடியாய் அழுதார்கள். சிலர் வளையல்களை தலையில் அடித்தே உடைத்தார்கள். நீலிமாதான் சிறிது சமாளித்து ரொக்கே ரொக்கே என்று சொல்லிவிட்டு கண்ணீரும் கம்பளையுமாய் ஒப்பித்தாள். மாதாஜி, நம்ம எல்லாம் மனுஷ ஜீவனா மதிச்சு வீடு கட்டி விளக்கேத்தி தந்த இந்திராஜிய அவங்களுக்கு காவல் காக்கிற போலீஸே சுட்டு கொன்னுட்டாங்களாம். அம்மாவை ஆஸ்பத்திரியில பார்த்துட்டு அலமோதி வந்தவங்க அழுதுகிட்டே சொல்றாங்க. கங்காதேவி கத்தினாள். அவள் தோரணைக்கு புறம்பான காட்டு கத்தல். இருக்காது, இருக்க முடியாது. எங்க அம்மா இந்திராஜி சாக மாட்டா. அவள் மேல் குண்டு பாய்ந்தாலும் குண்டுதான் சாகும். நம்மோட அம்மா சாக மாட்டா. கங்காதேவி ஒப்பாரி போடுகிறவர்களே அன்னை இந்திரா இறந்துவிட்டதாக தங்கள் ஆசைக்கு ஒரு வெளிப்பாடு செய்கிறார்கள் என்பது போல் அவர்களை ஒட்டுமொத்தமாய் கோபத்தோடு பார்த்தாள். ஒரு சிலரை அடிக்கக்கூட கையை ஓங்கினாள். ஆனால் யதார்த்தம் அவள் விருப்பத்திற்கு விரோதமாக கூத்தாடியது, கோர தாண்டவமிட்டது. கடைகள் டப் டப் என்று மூடப்பட்டன. ஆங்காங்கே சாலைகளில் ஓடிய பஸ்கள் அப்படி அப்படியே நின்றன. மக்கள் கும்பல் கும்பலாய் போய்க் கொண்டிருந்தார்கள். ஒரு சில இடங்களில் மயான அமைதியோடு கூடிய நடை, இன்னும் சில இடங்களில் குய்யோ முறையோ என்று கூப்பாடோடு ஓடிய மனித காலடி சத்தங்கள். கங்காதேவி நிலை குலைந்தாள். நம்ப முடியாதது நடந்துவிட்டது. அரவான் தன்னைத்தானே காவுக்கு சம்மதம் கொடுத்தது போல் அம்மாவும் தன்னையே காவு கொடுத்துவிட்டாள். எல்லா தலைவர்களும் மாநிலத்தின் மூன்றாவது தரப்பை பற்றி தெரியாமலும் தெரிந்து கொள்ள விரும்பாமலும் அலிகளை அலட்சியப்படுத்திய போது இந்த அன்னை அவர்களை அரவணைத்தாள். இன்னும் உயிரோடு இருந்தால் என்னவெல்லாமோ செய்திருப்பாள். செய்தாலும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, அவள் உயிரோடு இருந்திருந்தால் அதுவே அவள் செய்தது மாதிரி. கங்காதேவி கனத்த சிந்தனையுடன் முருகே மாதாவை முறைத்து பார்த்தாள். பிறகு அந்த திட்டில் ஏறி குடைசாய்த்து கிடந்தாள். கீழே நின்ற அலிகளோ, மாதா மாதா, எதுக்குமே பிரயோசனப்படாத எங்களை எடுத்துட்டு எங்கம்மாவை கொடுத்துடுமா என்றார்கள். பலர் தத்தம் முகத்தில் மாறி மாறி அடித்துக் கொண்டார்கள். இந்த தாக்கத்தில் தன் முகத்திலும் அடிக்கப் போன கங்காதேவியை மேகலை பிடித்துக் கொண்டாள். நீலிமா பின்னால் வந்து தாங்கிக் கொண்டாள். முருகே மாதாவிடம் கங்காதேவி தலையை அவலத்தனமாக ஆட்டியபடியே முறையிட்டாள். எம்மா எம்மா, எத்தனையோ வேலைக்கு மத்தியில் இந்த பக்கம் வந்து எங்களை விசாரிக்கிற தாயே, தேர்தலுக்கு முன்னால வராம பின்னால் வந்த மாதா, உன்னை பேடித்தனமா கொன்னுட்டாங்களே,
முருகே மாதா, நீ ஒரு மூர்க் மாதா. எங்க அம்மாவோட சாவை தாங்கிக்க சக்தியாவது கொண்டுடி. மேகலையும் கேவி கேவி அழுதாள். அன்னை இந்திராவுக்கு ஒரு அழுகையும், அவளுக்காக இப்படி அழும் தாய்க்காக ஒரு அழுகையுமாய் அழுதாள். கங்காதேவி எழுந்தாள். எல்லோரும் அவளையே பார்த்தபோது அவள் ஒருவர் ஒருவருக்காய் சொல்வது போன்ற உரத்த குரலில் சொன்னாள், வாங்க எல்லோரும் போகலாம், அம்மாவை கடைசியா பார்ப்போம். கவுனோடு புறப்படப் போன கங்காதேவியை நீலிமாவும் லட்சுமியும் வீட்டுக்குள் கொண்டு போனார்கள். அவர்களே அவளுக்கு புடவை கட்டிவிட்டார்கள். மேகலை எதுவும் புரியாமல் அம்மாவையே சுற்றி சுற்றி வந்தாள். கங்காதேவி மகளிடம் சொன்னாள், உனக்கு இன்னும் வெட்டுப்பட்ட இடம் ஆர்லடி, கூட்டத்துல இடிப்பட்டு ஏதாவது ஆயிடப்படாதமா? நீ இங்கேயே இரு லட்சுமி, நீயும் இங்கிருந்து என் மகளை பத்திரமா பாத்துக்கடி. நீங்க இந்த கோலத்தோட போக வேண்டாமா? எனக்காக 10-15 நாளா ராத்தூக்கம் இல்லாம போனவங்க நீங்க. டிவியில்தான் அம்மாவை காட்டுவாங்களே, இங்கேயே பாத்துக்கலாம். கூட்டத்துல இடிப்பட்டு ஏதாவது ஆயிடப்படாதுமா? என் மாதாவின் காலில தலைய வச்சுட்டு வரணும் மகளே, இல்லாட்டா நான் உயிரோடு இருக்கிறதுல அர்த்தம் இல்லடி. லட்சுமி ஜாக்கிரதடி. லட்சுமி மேகலையின் கையை உரிமையோடு பற்றிய போது கங்காதேவி ஒரு ராணி தேனி பறப்பது போல் நடந்தாள். உடனே அத்தனை சேலாளிகளும் அவள் பின்னால் நடந்தார்கள். அத்தனை பேரும் அவளைப் போலவே அழுது நடந்தார்கள். மாதாஜி அமர் ஹை, ஜிந்தாபாத், இந்திரா காந்தி ஜிந்தாபாத். இத்துடன் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். இது போன்ற பல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க கதை செண்டு சேனல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.